நீங்கள் பதில் சொல்லுங்கள். ஓகே, இல்லை முதல்ல விஷயம், முதல்ல கேட்கும்போது இந்த கூட்டணி, இந்த கட்சியின் மீது, இந்த ஆட்சியின் மீது நிறைய விமர்சனம் வச்சுங்க, இவங்களோட கூட்டணி போனீங்க அப்படிங்கிறத முதல் கேள்வியை கேட்டாங்க. அதுக்கு இருக்கிற ரொம்ப தெளிவான எளிதான பதிலே முதல்ல என்னன்னா, விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட குறைகளே இல்லாத கட்சின்னு இந்தியாவிலே எதுவுமே கிடையாது, உலகத்துல எதுவுமே கிடையாது. ஒன்னு, அதே நேரம் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகாத கட்சியும் கிடையாது. அதே சமயம் கேளுங்க, குற்றச்சாட்டுகள் ஒரு கட்சி மேல வைக்கிறோங்கிறதுனால எந்த ஒரு கட்சியும் தீண்டத்தகாத கட்சியும் கிடையாது. இந்தியாவில எந்த கட்சியும் இன்னொரு கட்சியை பார்த்து அந்த விமர்சனத்தின் போது பயன்படுத்தக்கூடிய சொற்கள் இருக்குல்ல, சூரிய பிரகாஷ், அந்த விமர்சனத்தின் போது சொல்லப்படுகின்ற சொற்கள் இருக்குல்ல, அது மிக கடுமையான சொற்களால விமர்சனம் பண்றது. உள்ளளவும் பைந்தமிழ் உள்ளளவும் கொள்கை கட்சி கூட்டணி தொண்டர்கள் ஏதாச்சும் பேசுறவங்க மட்டும் தான் அரசியல் பேச முடியும். குக்கர் கொடுத்து கூட்டம் கூட்டுறவங்க, டோக்கன் கொடுத்து ஓட்டு வாங்குறவங்க அரசியல் பத்தி பேச தகுதியே கிடையாது. பேசட்டும். இப்போ இதுதான் முதல் புள்ளியே. ரெண்டாவது, கட்சிகள், அரசியல் கட்சிகள் கொள்கைகளுக்காக உருவாகி, தலைவர்களுக்காக உருவாகி வந்த கட்சிகள் பேசலாம். அமமுகவோட கொள்கை என்ன, தினகரனோட பின்னணி என்ன, எந்த அடிப்படையில் தலைவர் ஆனாருங்கிறத இப்போ பேச வேணாம். பாமகவோட கொள்கைகள், கோரிக்கைகள் சொன்னாங்களே 10 கோரிக்கைகள், இந்த 10 கோரிக்கையுமே தமிழக திரும்ப அவசியமான கோரிக்கைகள். இந்த கோரிக்கைகளின் அடிப்படையில் தான் எங்களோட கூட்டணி. அதிமுக கடுமையாக விமர்சனம் செய்தீங்க நீங்க. அதிமுக மட்டும் இல்ல, நாங்க காங்கிரஸ் பாஜக திமுக யார் ஆளுங்கட்சியா இருந்தாலும் அவர்களோட செயல்பாடுகளை கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காம முழு அளவில் எதிர்த்திருக்கோம், கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கோம். இதுக்கு யார், எந்த கட்சியும் விளக்க, நீங்கள் எந்த கட்சியாவது குறிப்பிட்டு இந்த கட்சி ஆட்சியின் போது பாமக வந்து மென்மையாக நடந்து கொண்டதை நீங்கள் சொல்லுங்கள், கிடையவே கிடையாது. இல்லை, அரசியல் அரசியல் நிலைப்பாட்டில் மற்றதெல்லாம் இந்த கட்சிகள் மீது விமர்சனம் வைக்கிறது, அதுக்கப்புறம் அடுத்த நாளே போய் சேர்றது ரைட்டாக தப்பாங்கிற விவாதத்துக்குள்ளே நான் போக விரும்பலை. அடிப்படையில் கொள்கை ரீதியாக 2016 சட்டமன்ற தேர்தலின் போதும், அதுக்கு முன்னால் நீங்கள் பிஜேபி கூட்டணியில் இருந்தீங்க, ரைட்டு. 2016 சட்டமன்ற தேர்தலின் போது நீங்க ஒரு தெளிவான அரசியல் நிலைப்பாடை எடுத்து தேசிய கட்சிகளோடும் திராவிட கட்சிகளோடும் கூட்டணி வைக்க மாட்டோம்னு நினைச்சிங்க அப்படின்னு ஒரு நிலைப்பாடு எடுத்தீங்க. ஒரே ஒரு தேர்தலில் வந்த முடிவின் அடிப்படையில் உங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டை முற்றிலுமாக மாற்றிக்கொள்வீர்களா அப்படிங்கிற கேள்வி வருது. இல்லை, நிலைப்பாடு கொள்கைங்கிறது மாறாததும் கூட்டணி நிலைப்பாடுங்கிறது மாறுறதும் இதுதான் இந்திய அரசியல் தேர்தல்ல. இதுதான் பாட்டாளி மக்களுடைய சமூக நீதி, சமூக நீதி ஒரு நிமிஷம், உதாரணம், சமூக நீதி கோட்பாடை நீங்க கொள்கைன்னு சொல்லுங்க, ஏற்க முடியும், ஏற்க முடியும். உதாரணம் சொல்றேன், தேர்தல் ரீதியாக எந்த உறவும் கிடையாது இந்த கட்சியில, நீங்க தான் சொன்னீங்க. சொல்றேன் கேளுங்க, முதல்ல காங்கிரஸோட நாங்கள் கூட்டணியில் இருக்கோம், திமுக காங்கிரஸோட கூட்டணியில் இருக்கும்போது இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான 27% இடஒதுக்கீடை சோனியா காந்தி அவர்களை கடுமையாக எதிர்த்து சண்டை போட்டு மருத்துவர் ஐயா வாங்குறாங்க. இந்த இடத்துல கூட்டணி என்பது வேறு, எங்கள் கொள்கை என்பதுன்றது வேறு. அதிமுக அரசில் இருந்தாலுமே நாளைக்கு இது கூட்டணி அங்கமா நாளைக்கு மாறும்போதுமே இதுலயும் தமிழக மக்களுக்கான, பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான விடுதலைகளுக்கு நலன்களுக்கு தொடர்ந்து குரல் கொடுப்போம், அதுக்கு அந்த உரிமைகள்லாம் வாங்குவோம். நாங்க எந்த ஆட்சியில இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு வெறும் மத்திய அமைச்சராக மருத்துவர் அன்புமணி அவர்கள் இருந்தபோது 18,000 கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு வளர்ச்சி திட்டங்கள் நிதிகளா வந்தது. இது மக்கள் எங்களை ஓட்டு போட்டு எங்களை வந்து எம்பிக்களா பாராளுமன்றத்துக்கு அனுப்புறாங்க அப்படின்னா அங்க நாங்க மக்களுக்கு என்ன, தமிழ்நாட்டுக்கு திரும்பி கொண்டு வர்றோங்கிறது தான் கேள்வியை தவிர, நீங்க யார் கூட கூட்டணி வைக்கலாம், இவங்களா விமர்சனம் பண்ணீங்களே கூட்டணி வைக்க கூடாதுன்னா, யார் 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 கூட விமர்சனம் பண்ணாங்க, அவங்களா எப்படி கூட்டணி செஞ்சிருக்காங்கிறது சேர்த்து தான் நம்ம பேசணும். சேர்த்து பேசலாம். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.